ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அனுப்பம்மா பரமேஸ்வரன் பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் படத்தில் நம்மளுடைய கவுண்டர்மணி ஒருத்தரை பார்த்து சொல்லியிருப்பார், வாடி பாத்சாதி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அவர் லைசன்ஸ் எடுக்க வந்திருப்பாரு, அப்போ ஓவரா பேசுனால தலைமாலேயே அச்சு தொத்திடுவாப்பில, மறுபடியும் வந்துட்டு நொந்து நூல்ஸ் ஆகி மறுபடியும் வருவாப்பில. அவரை பார்த்து தான் கவுண்டர்மணி இந்த டைலாக்கை சொல்வார். ஸோ எதுக்காக தான் இந்த டைலாக்கை சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அனுப்பம்மா பரமேஸ்வரன் நிலமையும் இதே தாங்க. ஆரம்பத்தில் பிரேமம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆனவங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய படத்தில் நடித்தாங்க. ஏன் நம்ம தனுஷ் கூட கூட சேர்ந்து தமிழில் கூட ஒரு படம் நடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு சரியாக பட வாய்ப்பு வரது கிடையாது. என்ன காரணம், யார் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே அவங்களே வந்துட்டு எடுத்துக்கிறது தான். நான் மொத்த காட்சியில் நடிக்க மாட்டேன், க்ளோஸாலாம் நடிக்க மாட்டேன் ஹீரோ கூட அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுனே இருந்தாங்களாம். இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பயங்கரமாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்தவங்க கொஞ்சம் கிளாமராக நடித்தா என்னதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாமர் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் தற்போது இவங்களுடைய உதட்டு முட்டை காட்சி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயாரிப்பாளர் தில் ராஜுவின் சகோதரர் மகன் கதாநாயகனாக நடித்து சில தினங்களுக்கு முன்பு வெளியான படம் தான் ரவுடி பாய்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பமா பரமேஸ்வரன் கிட்டத்தட்ட லிப்லாக்க ரொம்ப ஆழமாக அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் இவங்களுடைய சம்பளம் வந்துட்டு தனி, இந்த லிப் கிளாப்க்கு மட்டுமே 50 லட்சம் ரூபாய் வந்துட்டு வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்லை இல்லை என்னால் லிப் லாக்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஏன் இந்த படத்தில் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க போல. ஆனால் இந்த ஒரு முத்த காட்சிக்கு மட்டுமே 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் சொன்னோடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அனுப்பமா பரமேஸ்வரன் படத்திற்கு ஒரு முத்த காட்சியில் நடித்தா கூட 50 லட்சம் ரூபாய் அப்படின்றது தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன தான் கிளாமர் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடித்தாலும் சம்பளத்தில் ஒரு 2-3 கோடி உயர்த்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே கிளாமர் காட்டுறதுக்கு தயாராக தாங்க இருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.